ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 22. சத்வம் ஹி நித்ய விஜிதாத்ம குணஸ்வதாம்னா காலோ வசீகிருத விசுஜிய விசர்க சக்தி சக்கரே விசுஷ்டம் அஜயேஸ்வர சோடசாரே நிஷ்பீட்யமானம் உபகர்ஷ விபோ பிரபன்னம். டிரான்ஸ்லேஷன். பகவானே, நீங்கள் 16 பகுதி பொருட்களையுடைய இந்த ஜட உலகை படைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இவற்றிற்கு அப்பாற்பட்டவர். இவையெல்லாம் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே காலத்தத்துவமானது உங்களுடைய பிரதிநிதி. அதனால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை காலச்சக்கரத்தினால் நான் நசுக்கப்படுகிறேன். ஆகவே நான் உங்களிடம் பூரண சரணாகதி அடைகிறேன். அன்புடன் தங்களுடைய தாமரை பாதங்களில் எனக்கு பாதுகாப்பளித்து அருள்வீராக. பர்பட் பஷீல பிரபாத் ஜெயசீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். எனவே முந்தைய ஸ்லோகத்தில் பிரகலாதர் உங்களை தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று பகவானிடம் வேண்டினார். மேலும் ஒரு குழந்தையின் காவலர்களான அதன் பெற்றோர்களால் பிறவி சக்கரத்தின் பிடியிலிருந்து குழந்தையை காப்பாற்ற முடியாது என்றும் மருத்துவராலும் மருந்தினாலும் ஒருவனை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்றும் நீரில் மூழ்குபவனை ஒரு படகினால் காப்பாற்ற முடியாது என்றும் பிரகலாதர் விளக்கினார். ஏனெனில் அனைத்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆகவே துன்பப்படும் மனித குலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18 அத்தியாயம் 66 பதத்தில் பின்வருமாறு கூறுகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. அதாவது, எல்லா வகையான மதங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிப்பேன், பயப்படாதே என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். இந்த உபதேசத்தை எல்லோரும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற காலச்சக்கரத்தினால் நசுக்கப்படும் ஆபத்திலிருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் தன்னை ஒருவன் காப்பாற்றி கொள்ள வேண்டும். நிஷ்பீட்யமானாம், அதாவது நசுக்கப்படுகிறேன் என்ற சொல் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியமானதாகும். பௌதீக நிலையிலுள்ள ஒவ்வொரு ஜீவனும் உண்மையில் மீண்டும் மீண்டும் நசுக்கப்படுகிறான். இந்த நிலையிலிருந்து தப்புவதற்கு பகவான் கிருஷ்ணரை ஒருவன் தஞ்சமடைய வேண்டும். இதனால் அவன் மகிழ்ச்சியடைவான். பிரபன்னம் என்ற சொல்லும் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் பகவானிடம் முழுமையாக சரணடைந்தாலொழிய நசுக்கப்படுவதிலிருந்து தன்னை ஒருவனால் காப்பாற்றி கொள்ள முடியாது. குற்றவாளி அரசாங்கத்தால் சிறையில் அடைபட்டு தண்டிக்கப்படுகிறான். ஆனால் அதே அரசாங்கம் விரும்பினால் குற்றவாளியை சிறைவாசத்திலிருந்து விடுவிக்கவும் முடியும். அவ்வாறே நம்முடைய துன்பகரமான பௌதீக சூழ்நிலை பகவானால் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் முடிவாக அறிய வேண்டும். இந்த துன்பத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள விரும்பினால் அதே பகவானிடம்தான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும். இவ்வாறாக இந்த பௌதீக நிலையிலிருந்து தன்னை ஒருவனால் பகவான் கிருஷ்ணரின் அருளால் காப்பாற்றி கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.